சமூக வலைதளங்களில் ஃபேமஸாக உள்ள ஒரு மௌலவி தான் மௌலவி சதீதுதீன் பாகவி அவர்கள். நிறையா வீடியோக்கள் யூடியூப்பில் வருது, பார்க்கலாம். இவர் வந்து ஒரு பிதத்துவாதி, மக்களை தன்னுடைய பிதத்துகளின் பக்கம் அழைக்கக்கூடியவர். அதற்கு ஏராளமான ஆதாரங்கள் யூடியூப்பில் கொட்டி கிடக்குது, பார்க்கலாம். மேலும் இவர் பற்றி பார்த்தீங்கன்னா, இவருடைய வீடியோ பார்க்க கிடைத்தது. அதில் பராத் இரவின் சிறப்புகள் சொல்லி அவர் பயான் பண்ணியிருந்தார். அதில் குரானுடைய ஆயத்துக்களை மாற்று விளக்கமும் வழிகேடான விளக்கமும் கொடுத்திருக்கிறார். சூரத்து துகானில் பராத் இரவுக்கு ஆதாரம் இருக்குன்னு சொல்லி ஒரு விஷயத்தை கட்டவிழ்த்து விட்டுருக்கிறார். அதில் பார்த்தீங்கன்னா, தெளிவான இவ்வேதத்தின் மீது சத்தியமாக இதை பாக்கியம் நிறைந்த இறைவில் நாம் அருளினோம், நாம் எச்சரிக்கை செய்வோராவோம், அதில்தான் உறுதியான காரியங்கள் யாவும் பிரிக்கப்படுகின்றன என்று இந்த ஆயத்தை வந்து ஆதாரமாக காட்டுறாரு பராத் இரவுக்கு. இதுக்கும் அவர் சொல்லக்கூடிய விஷயத்துக்கும் சம்பந்தமே இல்லை. திருக்குறானில் வரக்கூடிய 44வது அத்தியாயம் 2-4 வசனம், சூரத்து துகான். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பாக்கியமுள்ள இரவு பராத் இரவு தான் என்பது இவங்களுடைய ஆதாரமாக அவர் சமர்ப்பிக்கிறாரு. அது பக்கம் நிறைய விஷயங்களை சொல்கிறாரு. பாக்கியமுள்ள இரவு என்று அல்லாஹ் ஒரு இரவை குறிப்பிட்டால் நிச்சயம் அது பாக்கியம்தான், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் பாக்கியம் மிக்க இரவு என்பது ஷாபான் மாதத்தின் 15ஆம் இரவு என்பதற்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. இந்த பாக்கியம் மிக்க இரவு என்று அல்லாஹ் கூறும்போது அதற்கான காரணத்தையும் தான் சேர்த்தே சொல்கிறான். இந்த இரவில் திருக்குறானை நாம் இறக்கினோம் என்பதுதான் அந்த காரணமாகும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எந்த இரவில் குர்ஆன் அருளப்பட்டதோ அந்த இரவைத்தான் இந்த வசனம் வந்து குறிப்பிடப்படுகிறது. எந்த இரவில் குர்ஆன் அருளப்பட்டது என்பதை நாம் எல்லாருக்குமே தெரிஞ்ச மனநம் செஞ்சு வச்சிருக்கிற குர்ஆன் வாஸ் அத்தியாயத்தில் நம்ம பார்க்கலாம். திருக்குறானில் தேடி பார்த்தால் அந்த இரவு ரமலான் மாதத்தில் உள்ள லைலத்துல் கத்ர் இரவு என்று நாம் அதை தெரிந்து கொள்ளலாம். இந்த குர்ஆன் ரமலான் மாதத்தில் தான் அருளப்பட்டது. அது மனிதர்களுக்கு நேர் வழி காட்டும், நேர் வழியை தெளிவாக கூறும், பொய்யை விட்டு உண்மையை பிரித்தி காட்டும், உங்களில் அம்மாதத்தை அடைபவர் அதில் நோன்பு நோக்கட்டும் என்று 2வது சூரத்துல் பக்ராவில் 185வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டான். மகத்துவமிக்க இரவில் இதை நாம் அருளினோம் என்று திருக்குறானுடைய 97வது அத்தியாயம் 1வது வசனத்தை நாம் பார்க்கலாம். அந்த இரவு ரமலான் மாதத்தில் உள்ள லைலத்துல் கத்ர் இரவு தான் என்று இந்த வசனங்கள் மூலம் அல்லாஹ் தெளிவாக விளக்கி காட்டுகிறான். பாக்கியமிக்க இரவு என்பது ரமலான் மாதத்தில் உள்ள லைலத்துல் கத்ரை தான் குறிக்கிறதே தவிர ஷாபான் மாதத்துடைய 15ஆம் இரவை குறிப்பது அல்ல என்பது மிக தெளிவாக தெல்ல தெளிவாக நமக்கு விளங்கி கொள்ள முடிகிறது. எனவே பராத் இரவுக்கும் இவர் காட்டக்கூடிய வசனத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இவரை விட்டு மக்கள் தூரமாக இருப்பது சரியான விஷயமாகும். ஏனென்றால் மார்க்கத்தில் இல்லாத பிதத்தான விஷயங்களின் பால் மக்களை அழைக்கக்கூடியவராக இவர் இருக்கிறார். அல்லாஹ் இவருக்கு நேர்வழி தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.